டெம்பரரி ஜாப். இன்னைக்கு ஒரு தம்பிகிட்ட பேசியிருந்தேன், அண்ணா நான் ஒரு டெம்பரரியான ஜாப்ல இருக்கேங்க, நான் லைஃப்ல எப்படி ஜெயிக்க முடியும், ஸோ எனக்கு ஒரு ஐடிக்குள்ள நுழையணும் இல்லை ஜென்ரலாக ஒரு ஜாப்புக்குள்ள போனோம் இல்லை வந்து லைக் லைஃப்ல செட்டில் ஆகிறன்ற ஒவ்வொருத்தருக்கான வீடியோ தான் இதுங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிக் அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக். வெல்கம் பேசு. ஸோ டெம்பரரி ஜாப்னாவே அன்சேஃப் ஜாப் தானேங்க. ஸோ அன்சேஃபான ஜாப்பில் நாம் இருக்கிறது மிகவும் நமக்கு ஆபத்துங்க. கண்டிப்பாக வந்து இதிலிருந்து எப்படி அடுத்த லெவலுக்கு பெர்மனன்ட் ஜாபுக்கு போகிறதுன்னு பார்த்து தான் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோங்க. எதனால் டெம்பரரி ஜாபுக்கு போகிறாங்கன்னா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்ப சூழ்நிலை, அதனால தான் நம்ம போவோங்க. எல்லாருமே என்ன சொல்லணும்னா, இன்றைக்கி ஒரு டெம்பரரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, அதுக்காக தாங்க போயிட்டுருக்கேன்ட்டு. இது எப்போ தான் சால்வ் ஆகுன்னு கேட்டால் வந்து இது நாட்களில் போயிட்டே இருக்குங்க, நாட்கள் மாதமாகும், மாதங்கள் வருஷங்களாகுங்க, ஆனால் நம்மளுடைய பிரச்சனையை சால்வ் ஆகாதுங்க. ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணால் வந்து ஒன்றே ஒன்று தான் முக்கியங்க, சரியான சேலரி, சரியான வேலைங்க. சரியான விதத்தில் போய் நீங்கள் செட்டில் ஆனீங்கன்னா வந்து உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகுங்க. டெம்பரவரியாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன்னு நினச்சிங்க, யாருமே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதே கிடையாதுங்க. அந்த ப்ராப்ளத்தோடையும் நம்ம ஓடிட்டு இருப்பது தான் நிதர்சனமான உண்மைங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பிரச்சனையை தள்ளி வச்சுட்டு ஜெயிக்கிறதுக்கான வழியை தேடுங்க. ஸோ மூணாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, டெம்பரரி ஜாபாக ஏன் இந்த ஒரு ஜாபை அசைன் பண்ணுறாங்கன்னா அதில் கம்மியான சம்பளத்தை கொடுக்க முடியுங்க. ஸோ கம்மியான சம்பளத்தை கொடுக்கறதுனால வந்து கம்பெனிக்கு பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது நஷ்டமாக தானேங்க போகும். சரிங்க, டெம்பரரி ஜாப்னால் வந்து சூப்பராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்து நார்மலாக இருக்க ஒரு ஜாபை விட ஹை ப்ரெஷர் இருக்குங்க. ஏன்னா டெம்பரரியான ஒரு எம்ப்ளாயின்னு தொட்டு அவன் அந்த வேலையை ரீட்டைன் பண்ணுறதுக்காக பயங்கரமாக உழைப்பான்னு கம்பெனிக்காரங்களுக்கு தெரியுங்க. அதனால் வந்து எப்போவுமே வந்து டெம்பரரி ஜாப் வந்து நமக்கு கம்மியான சம்பளம், அதிகமான ப்ரெஷர் எப்போவுமே கம்பெனி கொடுப்பாங்க. டெம்பரரி ஜாப்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற மைண்ட் செட் என்ன தெரியுமா இருக்கும், இப்போதைக்கு தாண்டா இது பண்ணுறோம், பின்னாடிலாம் நம்ம பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். அது எந்த பின்னாடிங்க? ஸோ அந்த பின்னாடின்ற வார்த்தையை சொல்கிறவங்க தான் வந்து வாழ்க்கையில் தோற்று போயிடுவாங்க. தயவு செஞ்சு இன்றைக்கி முடிவு பண்ணு உன் விஷன் என்னன்ட்டு. நாம் வந்து ஒரு விஷனை இழந்தவன் மட்டும்தான் டெம்பரரியாக ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், ஆனால் என்ன தான் பண்ணுறது, இதுக்கு சொல்யூஷன் கொடுங்கன்னு கேட்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, இந்த டெம்பரரி ஜாப்ன்றது டெம்பரரி. அப்போ பெர்மனன்ட் ஜாபுக்கு எப்படி போகிறது அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது நான் வேலைக்குன்னு போனால் அது பெர்மனன்ட் ஜாபாக தான் இருக்குன்ற ஒரு முடிவு எடுங்க முதல்ல. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது அடுத்த வேலை, அடுத்த ஜாபுங்க, அடுத்த ஃப்யூச்சர்ன்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுங்க. இதுதான் நீங்கள் அடுத்தது பண்ணணும். டிலே டிலே டிலே. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம்னு நம்ம டிலே பண்ணதான் வாழ்க்கையில் எல்லாமே டிலே ஆகிடுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி முடிவு பண்ணுங்கள், நான் இதுவுமே டிலே பண்ண மாட்டேன்ட்டு. ஸோ அடுத்து என் வாழ்க்கை என்னன்றதை நான் முடிவு பண்ண வேண்டிய நேரம் இன்றைக்கி வந்துருச்சுன்னு முடிவு பண்ணுங்கள், பண்ண ஆரம்பிங்க. சரிங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், என்னங்க பண்ணணும், சரியான ஃபீல்டை கண்டுபிடிங்க. இதுதான் என் ஃபீல்டு, இதில் என் ஸ்கில்லை நான் டெவலப் பண்ண போகிறேன். என் ஸ்கில்லை டெவலப் பண்ணி ஒரு பர்மனண்ட்டான ஜாபுங்க, நல்ல சேலரிங்க, லைஃப்பில் செட்டில் ஆகணும், வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கணும்ன்ட்டு எல்லாமே இருக்காமல் ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள். அந்த ஃபீல்டை நோக்கி ஓட ஆரம்பிங்க. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை தாங்க, அது என்ன ஃபீல்டுன்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக ஐடி ஃபீல்டு, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அந்த ஐடி ஃபீல்டு மாதிரி ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள். சரியான ஆசான், சரியான கைடன்ஸ், சரியான ஃபீல்டு, சரியான டெக்னாலஜி, சரியான ஆசான், இது எல்லாமே அமையும் போது ஒவ்வொருத்தருமே வெற்றியாளர் தாங்க. இனி வாழ்க்கையில் எதுவுமே டெம்பரரி கிடையாதுங்க, கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செட்டில் ஆக முடியும், பெர்மனண்ட்டாங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க, படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தர அண்ணன் தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.